ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு டீ எஸ்டேட்டில். இது வந்து எங்கன்னா கோத்தகிரிக்கு போகிற வழியில் இருந்துச்சு சில. அதனால் உங்களுக்கு பார்த்து எப்படின்னா செய்ய இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் எல்லாருமே வந்து டீ தூள்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா. அது வந்து இங்கே இருந்து தான் இந்த ஆக்சுவலாக லீஃப்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாமே வந்து டீ எஸ்டேட் தான். இனியும் மேலே போய் காமிச்சா ரொம்பவே சூப்பராக தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இலை என்ன பண்ணுவாங்கன்னா பறித்து வந்து பேக்கில் வந்து போட்டுக்கிட்டு நம்ம நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். சேம் அதே போல் தான் இந்த பேக்கெலாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அதை போயிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதாவது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில மெஷின்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு ஃபுல்லாமே ஒரு பவுடர் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னா விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. ரியலி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து படத்தில் பார்த்தது, நிறைய மூவிஸில் என்ன பண்ணனா நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் பட் இங்கே இப்போ வந்து நான் இங்கே விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நிறைய பலா மரம்லாம் இருக்குங்க, நிறைய பலாப்பழம் நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாமே பார்த்தி அப்புறம் டீ எஸ்டேட் தான். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ். சிரியலி பார்த்தி அப்புறம் சூப்பர். ஆக்சுவலி இந்த லீஃப்பில் இருந்தான், இதை என்ன பண்ணுவாங்கன்னா பறிச்சிருவாங்க. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்களா பறித்து வச்சுருக்காங்க, பாருங்கள் கட் பண்ணி வர உடச்சி வச்சுருக்காங்க. ரியலி வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா பொறுமையாக நின்று என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதான் வந்து டீ எஸ்டேட். இது மட்டும் கிடையாதுங்க, இந்த கோத்தகிரி போகிற வழியில் ஊட்டி போகிற வழியில் நிறைய இருக்குது டீ எஸ்டேட்டு, நிறைய என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்துலாம் இதான் அந்த லீஃப். இந்த டீ தூள் உண்மையாக பார்த்தீங்கன்னா இதில் தான் தயாரிக்கிறாங்க. நிறைய பார்த்தீங்க ஆல்ரெடி கீழே எல்லாமே. இங்கே பார்த்தி அப்படின்னா இது வந்து வெத்தலைன்னு நினைக்கிறேன். சில வெத்தலை மாதிரி தான் தெரியுது, இது வெத்தலையே என்னென்னு தெரியலை, மேபி வெத்தலை தான். யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வெத்தலை என்னன்னு மட்டும் எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்பா இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது, எப்படிங்க இருக்கு, சூப்பராக இருக்கா. மேலே பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட் சிரியலி சூப்பர். மேலே போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே வந்து போவோம். ஆமாம் ரியலி என்ஜாய். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கால் வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்து வராரு, ஃபோன் பேசிகிட்டே வராரு, என்ஜாய் பண்ணுறாரு ஃபுல்லாக பார்த்தி அப்போனா. ம், எஸ் சார். ம், பார்த்தீங்களா ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. நான் வீலாக் எடுத்திருக்கேன், அவர் வந்து என்ன வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து டீ எஸ்டேட் ஃபுல்லாக பார்த்தோம். நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது. அங்கே பார்த்திங்களா ஒவ்வொரு மரத்துலேயுமே பார்த்தி அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா. அது வந்து இலை தான் நினைக்கிறேன், அந்த வெத்தலை மாதிரியே இருக்குது. நம்ம ஊரெல்லாம் வந்து வெத்தலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸ். ஓகே, டீ எஸ்டேட் வந்து இந்த வீடியோஸ் யாராவது பார்த்துருந்தீங்க ஆல்ரெடி பார்த்தி அப்படின்னா இந்த லீஃப்லன்னா அந்த டீ எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த டீ தூள். எனிவே, இனியும் இந்த மாதிரி நிறைய பிளேஸஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த டீ எஸ்டேட் பற்றின உங்களோட கருத்து என்ன? மேபி டீயை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது இங்கே கோத்தகிரியில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து விசிட் பண்ணி பார்ப்பேன். எனிவே, இதான் வந்து டீ எஸ்டேட். இந்த டீ தூள் வந்து இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இட்ஸ் ரியலி குட் பிளேஸ், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு மைண்டு செம்ம ரிலாக்ஸுங்க. ஆனால் உண்மையாக ஆக்சுவலாக டீ குடித்தாவே மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். இன்னும் டீ தூள் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ செம்ம ரிலாக்ஸ் பார்த்தி அப்படின்னு அது கிடைக்கும். இதிலிருந்து இங்கே வந்து விசிட் பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது. எனிவே, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கருத்துனா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்த பகுதியில் மீட் பண்ணுவோம். பாய் சார். பாய் பாய்.